மிஷனரி அன்னை தெரசா 1910 ஆண்டு ஆகஸ்ட் 26 நாள் மாசிடோனியாவில் உள்ள ஸ்கோப்ஜே எனுமிடத்தில் நிக்கோலா மற்றும் டிரானாஃபைல் பொஜாக்ஷியு தம்பதியினரின் மூன்றாவது மகளாக பிறந்தார் கல்கத்தாவின் அன்னை தெரசா. பெற்றோர் இவருக்கு சூட்டிய பெயர் ஆக்னஸ் கோன்ஷா பொஜாக்ஷியு. அல்பேனியாவை சேர்ந்த இவரது பெற்றோர் வணிகர்கள். இவர் 9 வயதாக இருந்த பொழுது இவரது தந்தையார் இறந்துவிட்டார். இவர் ஸ்கோப்ஜியில் உள்ள ஒரு பொது பள்ளியில் படித்து கொண்டிருந்த போது வெளிநாட்டு அருட்பணியில் ஆர்வம் காட்டி பள்ளிக்குழுவில் அங்கத்தினராக இருந்து மதம் சார்ந்த காரியங்களில் மிகவும் அக்கறை காட்டினார். தனது 12 வயதில் ஏழைகள் மத்தியில் பணிபுரியவும் இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்ளவும் அழைப்பை பெற்றார். யூகாஸ்லாவ் ஜெசுட் மிஷினரிகள் வங்கதேசத்தில் நடத்தி வந்த பணிகள் மீது தனது இளம் வயதிலேயே நாட்டம் கொண்டார். இவர் தனது 18வது வயதில் தனது வீட்டை விட்டு ஐரிஸ் கன்னிகைகள் குழுவில் சேர்ந்தார். அந்நாட்களில் ஐரிஸ் கன்னிகை குழுவினரான லோரெட்டா சகோதரிகள் கல்கத்தாவில் பணிபுரிந்து வந்தார்கள். ஆக்னஸ் என்ற அன்னை தெரசா அயர்லாந்திலும் டார்ஜிலிங்கிலும் பயிற்சி பெற்ற பின் தனது முதலாவது மத உறுதிமொழியை 1928 ஆண்டும் இறுதி மத உறுதிமொழியை 1937 ஆண்டும் எடுத்துக்கொண்டார். இவருக்கு கொடுக்கப்பட்ட முதல் வேலை கல்கத்தாவில் உள்ள ஒரு பெண்கள் பள்ளியில் முதல்வராக இருப்பதுடன் அங்கு ஆசிரிய பணியும் செய்வது. இந்த பள்ளி சேரிகள் அருகில் இருந்தது. அச்சமயம் அன்னை தெரசாவிற்கு 2வது அழைப்பு வந்தது. அதாவது அழைப்பிற்குள் இன்னொரு அழைப்பு. தான் தங்கியிருந்த கான்வென்ட்டை விட்டு வெளியே வந்து ஏழைகள் மத்தியில் நேரடியாக பணிபுரிய அவரது உள்ளுணர்வு அவரை உந்தி அழுத்தியது. அதன் பிறகு 1948 ஆண்டில் லோராட்டா கன்னிகைகள் பிரிவிலிருந்து விலகி கல்கத்தா ஆர்ச் பிஷப்பின் கீழிருந்து புதிய பணியை ஆரம்பிக்க போப்பிடமிருந்து அனுமதியும் பெற்றார். அன்னை தெரசா ஏழைகள் மத்தியில் பணிபுரிய பாட்னாவில் உள்ள அமெரிக்கன் மெடிக்கல் மிஷனரி சிஸ்டர்ஸ் மூலம் தீவிர மருத்துவ பயிற்சி பெற்றார். இவர் சேரியில் உள்ள பள்ளி செல்லாத பிள்ளைகளை அழைத்து அவர்களுக்கு கல்வி புகட்டும் பணியினை தொடங்கினார். அநேக தன்னார்வ ஊழியர்களையும் பண உதவியையும் ஈர்த்தது. மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி என்ற இவருடைய குழுவானது கல்கத்தா ஆர்ச் பேராயத்தில் ஒரு மத சார்பான குழுவாக அங்கீகாரம் பெற்றது. இதன் உறுப்பினர்கள் முதல் 3 உறுதிமொழிகளான எளிமை, பரிசுத்தம், கீழ்ப்படிதல் என்பவற்றுடன் 4வது உறுதிமொழியாக ஏழைகளுக்கு பணி செய்வது என்பதையும் எடுத்துக்கொண்டனர். அன்னை தெரசாவின் மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி குழுவிற்கு நல்ல விளம்பரம் கிடைத்தது. இதனை அன்னை அவர்கள் தங்கள் பணி விரிவடைய செய்ய பயன்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் 1957 ஆண்டு தொழுநோயாளிகள் மத்தியில் பணியை ஆரம்பித்து அவர்களது கல்வி பணியையும் விரிவடை செய்தார். கல்கத்தாவில் 9 ஆரம்ப பள்ளிகள் நடத்தப்பட்டன. அனாதை மற்றும் கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கான ஒரு இல்லமும் தொடங்கப்பட்டது. வெகு சீக்கிரத்தில் இந்தியாவின் 22 நகரங்களில் இந்த பணி விரிவடைந்தது. அன்னை அவர்கள் இலங்கை, ஆஸ்திரேலியா, டான்சானியா, வெனிசுலா, இத்தாலி போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்து புதிய அமைப்புகளையும் தொடங்கினார். அன்னை தெரசா பார்ப்பதற்கு மிகச்சிறிய தோற்றமுடையவர், ஆனால் மிகவும் சுறுசுறுப்புடன் பணிபுரிபவர். அவர்களுடைய மடிந்த தோலுடன் கூடிய முகமும் கருப்பு கண்களும் மற்றவர்களின் கவனத்தை ஈர்த்தது. ஏனென்றால் பிரகாசமும் வல்லமையும் நிறைந்த அவருடைய முகம் பொறுமையையும் அமைதியையும் வெளிக்காட்டியது. இவர்களுடைய பணியானது 1970 ஆண்டுகளில் ஏமன், ஜோர்டன், லண்டன், இங்கிலாந்து மற்றும் நியூயார்க் நாடுகளில் பரவியது. போப் ஜான் அவர்களிடமிருந்து அங்கீகாரம், சமாதான பரிசு போன்ற விருதுகளும் ஜோசப் கெனடி ஜூனியர் ஃபவுண்டேஷன் மூலம் பண உதவியும் வரத் தொடங்கின. ஆதரவாளர்கள், நன்கொடையாளர்கள் அவ்வப்போது வந்து பார்வையிட்டு சகோதரிகளை ஆதரித்ததோடு புதிய ஊழியங்களை தொடங்கவும் ஊக்குவித்தனர். 1979 உலகில் 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் 200க்கும் மேற்பட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வந்தன. அதே ஆண்டில் அன்னை தெரசாவிற்கு சமாதானத்திற்காக நோபல் பரிசு கிடைத்தது. 1972 நேரு பிரைஸ் ஃபார் ப்ரமோஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் பீஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் நேரு விருதும், 1978 பால்சன் விருதும், 1980 பாரத ரத்னா விருதும் கிடைத்தன. அன்னை தெரசா தன் மிஷனரி ஆஃப் சேரிட்டி குழுவினரை ரஷ்யாவிற்கு 1988 ஆண்டு அனுப்பி எய்ட்ஸ் நோயாளிகளுக்கான ஒரு இல்லத்தை சான் பிரான்சிஸ்கோவிலும் ஆரம்பித்தார். தன் சொந்த நாடான அல்பேனியாவிற்கு 1991 ஆண்டு சென்று அதன் தலைநகரான திரானாவில் ஓர் இல்லத்தை தொடங்கினார். தற்சமயம் இந்தியாவில் மட்டும் 168 இல்லங்களில் இவர்களது பணி நடைபெற்று வருகின்றது. இவரது குழு அடைந்த விரிவாக்கத்திற்கும் பெற்ற புகழ்ச்சிக்கும் அன்னை தெரசா அவர்களே காரணம் என்று ஆர்வலர்கள் கூறுகின்றனர். நாட்டில் உள்ள ஏழ்மைக்கும் வறுமைக்கும் அரசியல் அமைப்புகளே காரணம் என்று குறை கூறாமல் தன் சேவையை தொடர்ந்தார். மாறாத அன்பே அவரது முதல் விதி. சமுதாயத்தில் ஏழ்மையும் துன்பங்களையும் உண்டாக்கும் அமைப்புகளின் தீமைக்கு எதிராக கோபத்தை வெளிப்படுத்துவதோ படுத்தாமல் இருப்பதோ சீர்திருத்தவாதிகளுக்கும் இறைவனுக்கும் இடையிலான செயல்பாடு என்று அவர் கருதினார். சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகளையும் வேதனைகளையும் கண்டு தங்கள் கோபத்தை வெளிக்காட்டும் சமுதாய சீர்திருத்தவாதிகளை கடவுள் பார்த்து கொள்வார் என்ற நோக்கத்தோடு ஏழைகளின் மீது அன்பு செலுத்தி தன் பணியினை அமைதியாக தொடர்ந்து செய்து அவர்கள் துயர்துடைத்து பராமரித்து வந்தார். 1980 1990களில் இவரது உடல் பலவீனமடைய தொடங்கியது. 1983ஆம் ஆண்டு போப் ஜான் பால் அவர்களை காணச் சென்றபோது இருதய கோளாறு ஏற்பட்டது. 1989ஆம் ஆண்டு மிகப்பெரிய அளவில் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதின் விளைவாக இதய துடிப்பை சீராக்க பேஸ்மேக்கர் என்ற கருவி அவருடைய இருதயத்தில் பொருத்தப்பட்டது. அன்னை அவர்கள் சரீர பலவீனத்தில் இருந்ததால் அவர்களுக்கு அடுத்ததாக 63 வயதான சிஸ்டர் நிர்மலா மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டியின் தலைவராக 1997இல் அறிவிக்கப்பட்டார். அன்னை தெரசா சிஸ்டர் நிர்மலாவிற்கு ஆலோசகராக இருந்து வந்தார். 1997 ஆகஸ்ட் மாதம் தனது 87வது பிறந்த நாளை கொண்டாடின அன்னை தெரசா அவர்கள் 1997 செப்டம்பர் 5ஆம் நாள் மீண்டும் மாரடைப்பு வந்ததினால் இந்த மண்ணுலக வாழ்வை விட்டு விண்ணுலக வாழ்விற்கு சென்று விட்டார். அவருடைய இறப்பு உலகம் முழுவதிலும் பெரிய இழப்பாக கருதப்பட்டது. இது ஈடு செய்ய முடியாத ஒன்றுதான் என்று எல்லாரும் கலங்கும் வேலையாக மாறியது. ஏழை மக்கள் அன்னை தெரசாவையே நோக்கினர். ஈடு செய்ய முடியாத ஒன்றை நாம் இழந்து விட்டோம் என்று கூறினர். அன்னை தெரசா அவர்கள் ஒரு பெரிய பாரம்பரியத்தை விட்டு சென்றுள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் பாரம்பரியமான மத மதிப்பீடுகளின் குறியீடாக கருதப்பட்டார், புனிதராக கருதப்பட்டார். பல புத்தகங்களும் பாராட்டு கட்டுரைகளும் 1980 1990களில் இவரை ஒரு புனிதராக காட்டின. இவர் தான் செய்தவற்றின் கவனத்தை தன்னை விட்டகற்றி தன் குழுவின் பணியாகவும் தன்னை ஊக்குவித்த இறைவனின் பணியாகவும் மே காட்ட விரும்பினார். 1980களின் இடையிலிருந்து மிஷனரி ஆஃப் சேரிட்டியானது சகோதரர்களையும் சகோதரிகளையும் கொண்டதாக மாறியது. அவர்கள் அன்னை தெரசா எழுதிய சட்ட அமைப்பையும் வழிகாட்டுதலையும் பின்பற்றுகின்றனர். அன்னை தெரசா என்று மாபெரும் பெயருக்கு காரணமாக அமைந்த ஏழைகள் மீதான அவரது அன்பு குறித்த பிரகாசமான நினைவுகள் அவர்களோடு எப்போதும் இருக்கின்றன. அவருடைய நோக்கு இன்றைய உலகில் நீக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான காரியத்தின் மேல் இருந்தது. அதாவது இவ்வுலகில் கைவிடப்பட்டு தேவையில் துன்புறும் ஏழை மக்களின் துயரத்தை நீக்கி அவர்களை உயர்த்தும் பணியே அவரது இன்றியமையாத பணியாக இருந்தது. ஏழைகள், தொழு நோயாளிகள், எய்ட்ஸ் நோயாளிகள் மற்றும் சாகும் தருவாயில் இருந்தோர் ஒவ்வொருவரிலும் இயேசுவை கண்டார் அன்னை தெரசா. மிகவும் சிறியவராகிய இவர்களில் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்ற இயேசுவின் பொன்மொழிகளை உணர்ந்து செயல்பட்ட அன்னை தெரசாவை பின்பற்ற அர்ப்பணித்துள்ளோர் எத்தனை பேர்? சிந்திப்பீர், செயல்படுவீர். இவருடைய வாழ்க்கை வரலாறு இளம் வாலிபர்களுக்கும் பெரியவர்களுக்கும் சிறந்த வழிகாட்டியாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. காட் பிளஸ் யூ ஆல். We'll be right back.